நிரப்புதல் மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரீஸ் ஆல்ரெடி வி ஹவ் சீன் 25 ப்ராப்ளம்ஸ் 25 கணக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இதுல எந்த கணக்கு ஈஸியா இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் எது ஈஸியா இருக்கு இது ஈஸியா இருக்கு ஏன் கேக்குறீங்களா பார்த்தா நம்பர் சம்பந்தம் இல்லாத இருக்குது ஈஸின்றாங்களே மிஸ்ன்னு இது பாருங்க கண எண்கள் எப்படின்னு கேக்குறீங்களா இது 10 × 3 திஸ் இஸ் கியூப் நம்பர்ஸ் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் அக்கார்டிங் டு மீ எனக்கு இது ஈஸின்னு சொல்ற 10 cube 10 cubeனா என்னது 1000 1000 - 1 10 cubeனா 1000 1000 - 1 999 1000 - 1 999 அப்ப 10 cubeனா நெக்ஸ்ட் என்ன வரணும் இங்க 9 cube இங்க 10 cubeனா அடுத்தது என்ன வரும் 9 cube 9 cube எப்படி டக்குன்னு எழுதலாம் 9னா என்னது எப்படி முடியும்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம அதுதான் இப்ப 9 cubeனா 9ல முடியும் இங்க போட்டடகனா 9 cubeனா எதுல முடியும் 9ல முடியும் ரைட்டா 9 cubeனா 9ல முடியும் நான் ஏற்கனவே இந்த ஷார்ட்கட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு அதுக்கப்புறம் என்னன்னா 7ஐ 2ஐயும் கூட்டினா 9 7 + 2 9 சோ 729 அப்ப 729 கழித்தல் 1 729 - 1 728 அடுத்தது என்னது 8 cube 8 cube 8னா எதுல முடியும் 2ல முடியும் 8 cubeனா 8 means it will end in 2 ending digit unit place வந்து 2 அடுத்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் நான் என்னன்னா when you add 3 digits you will get 8 that means 512 5 + 1 6 6 + 2 8 so 512 அஞ்சையும் ஒன்னையும் கூட்டினா 6 ஆறையும் ரெண்டையும் கூட்டினா 8 இந்த மூணு இலக்கத்தையும் கூட்டினோம்னா 8 வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் 8னா 2ல முடியும் மிச்சம் இருக்க 2 நம்பரையும் இருக்கிற அந்த வீடியோ பாருங்க தெரியும் இல்லாட்டி நீ பெருக்கி போட்டுக்கோ 8 × 8 8 8 = 64 64 × 8 = 512 4 × 8 = 32 2 − 3 = 8 40 – 8 = 48 48 × 2 = 51 அப்படி கூட போட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது ஆனா இது போட்டித் தேர்வுன்றதுனால டக்குன்னு போடணும் அப்ப இங்க என்ன வரும் 512 - 1 -1 சரியாடாகண்ணா அதனால அது என்னது 511 511 அப்ப அடுத்தது என்ன வரும் 7 cube பாருங்க இதல பார்த்தேனே சொல்லிரலாம் 340 கியூப் நம்பர் கிடையாது புரியுதுங்களா 311 கியூப் நம்பர் கிடையாது 343 தான் கியூப் நம்பர் அதுவும் சொல்லி கொடுத்துர்க்கேன் 7 cube அப்படினா 7னா எதுல முடியும்னா 3ல முடியும் அடுத்து என்னன்னா 34 3ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும் 7 43 வராது அதெல்லாம் ப்ளீஸ் சொல்லிருக்கேன் இந்த வீடியோல பாருங்க 343 ஆனா நமக்கு இங்க என்ன வேணும் 343 - 1 343 - 1 7 cube is 7 cube means ending with 3 so 3 + 4 = 7 so 343 343 - 1 so what is the answer 342 342 அதான் விடை சரி அடிகன 342 இதா விடை ஈஸியா இருந்துச்சா சரி அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இப்ப அத பாருங்க இது கொஞ்சம் இதா இது கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கா 1 3 9 27 இது கொஞ்சம் டக்குன்னு தெரியுது இல்லையா எப்படி 1 3 3 1 3 9 27 நம்பர் ரீட் பண்ணுங்க 16 1 8 3 4 2 4 9 கொஸ்டின் மார்க் அப்ப இது ஒரு இது வச்சுக்கலாம் என்ன ரிலேஷன் இல்ல ஜஸ்ட் அந்த இது மட்டும் வைக்கிறேன் நான் 1 3 is 3 1 3 3 3 3 9 3 3 = 9 9 3 = 27 3 9 = 27 so multiplied by 3 3 ஆல பெருக்கி இருக்கிறோம் கரெக்டா கரெக்ட் இல்லையா
அடுத்த பாருங்க 16 16 8 16 8 குறையுதா அப்ப டிவைடட் பை போடலாமா டிவைடட் பை 2 வகுக்கலாமா ரெண்டால வகுக்கலாம் என்னது 16 ரெண்டால வகுத்தா 8 அடுத்து 8 ரெண்டால வகுத்தா 4 4 ரெண்டால வகுத்தா 2 கரெக்ட்டா புரியுதா புரியல இது என்ன வருது 2 புரியுதா 16 divided by 2 8 8 divided by 2 4 4 divided by 2 2 so what is the answer 2 2 is the answer வேற ஏதாவது மெத்தட்ல வருதான் ட்ரை பண்ணி பாருங்க இது என்னோட இதுக்கேத்த மாதிரி செய்றானால நான் செய்ற மாதிரியே தான் ஆன்சர் வரணும் அப்படின்றதால இல்ல நீங்க ஏதாவது வேற எதையாவது மெத்தட்ல வந்தா கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் தாராளமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அடுத்து இந்த சம் பாருங்க இன்கிரீஸ் தான் ஆகுது இது எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குது சும்மா ட்ரை தான் +6 8 minus 2 6 அதனால +6 8 ல இருந்து 2 கழிச்சு 6 வரும் 2 கூட்டல் 6 8 2 plus 6 8 18 ல இருந்து 8 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 10 அப்ப +10 18 ல இருந்து 8 ஐ கழிச்சோம்னா 10 8 கூட்டல் 10 18 கண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக கழிச்சு பார்க்கறேன் நான் ஏனா எனக்கு இங்க இருந்து இது எவ்வளவு கூட்டுதுன்னு கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு ரைட்டுங்களா புரியுதா புரியலையா நான் சொல்றது அதனாலதான் சப்ட்ராக்ட் பண்றேன் இதுல இருந்து இதை கழிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்ப 6 பிளஸ் 4 4 கூட்டி இருக்காங்க அப்ப அடுத்தது தானே இப்படி ட்ரை பண்றேன் பிளஸ் 14 ன்னு போட்டு பாக்குறேன் 18 கூட்டல் 14 எவ்வளவு 32 வருதா வருதா வரலையா அப்ப 4 இது எவ்வளவு கூட்டி இருக்காங்க 4 அப்ப இதோட 4 கூட்டி இருக்காங்க 10 கூட்டல் 4 14 அப்ப இதோட 14 கூட்டல் 4 எவ்வளவு வரணும் 18 பிளஸ் 6 2 பிளஸ் 6 8 8 பிளஸ் 10 18 தட் மீன்ஸ் 6 இஸ் இன்க்ரீஸ்டு வித் 4 சோ 10 இஸ் இன்க்ரீஸ்டு வித் 4 மீன்ஸ் 14 சோ 18 பிளஸ் 14 32 தென் 14 இஸ் இன்க்ரீஸ்டு வித் 4 மீன்ஸ் 18 சோ 32 பிளஸ் 18 புரியுதா 14 ஓட 4 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 4 அதிகரிச்சோம்னா 18 அப்ப 32-ஐயும் 18-ஐயும் கூட்டணும் புரியுதா அப்ப என்ன வருது 50 புரியுதா இங்க 32 + 18 50 சோ வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர் 50 இஸ் தி ஆன்சர் புரியுதாடா கண்ணா கொஞ்சம் பொறுமையா பார்த்து செய்யணும் சரியா அடுத்து இங்க பாருங்க T 6 8 40 18 13 30 இல்ல 18 20 42 இத பார்த்தா இந்த ஜீரோ நம்பர்ஸ் 50 6 8 40 18 13 30 இல்ல 18 20 இந்த பூஜ்யம் உடைய எண்கள் எண்டிங் வித் ஜீரோஸ் தான் நான் ரிலேட் பண்றேன் இங்க பாருங்க ரைட்டா 50 40 30 20 புரியுதா அது மாதிரி வருது அப்ப என்னது பத்து பத்தா குறைஞ்சுகிட்டு வருது இல்லையா இது எப்படி குறைஞ்சிட்டு வருது பத்து பத்தா குறைஞ்சிட்டு வருதா அப்ப இது என்னது மைனஸ் 10 இட் இஸ் டிக்ரீஸ் பை 10 இட் இஸ் டிக்ரீஸ் பை 10 சோ மைனஸ் 10 இத பாருங்க ஃபோர்த் நம்பர் தான் நானாவது நம்பர் தான் வருது அப்ப அடுத்தது வந்து ஒன்னா எடுத்துக்கலாம் இங்க செகண்ட் நம்பரா அப்ப இதுக்கு அடுத்தது இந்த நம்பர் எடுத்துக்கலாம் இது வேற கலர்ல போட்டா கரெக்டா இப்படி வரணும் இப்ப 6 6னா 6 டேபிள்ல தான வருது இது புரியுதா இது என்ன வருது 6 டேபிள்ல தான் வருது 6 18 அடுத்து தெரியல இங்க என்ன நம்பர் வரும்னு தெரியல இல்லையா சிக்ஸ் டேபிள்ல வர நம்பர்னா எது வரும் 30 18 தான் வரணும் இங்க இந்த ரெண்டு நம்பரும் கிடையாது புரியுதாடாக்கண்ணா இது ரெண்டும் கிடையாது 30 18 தான் வரணும் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல 18 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை
புரியுதா? பதினெட்டுல இருந்து ஆறை கழிச்சா பன்னெண்டு, முப்பதுல இருந்து பதினெட்டை கழிச்சா பன்னெண்டு, நாற்பத்தி ரெண்டுல இருந்து பன்னெண்டு முப்பதை கழிச்சோம்னா பன்னெண்டு, ஆறு கூட்டல் பன்னெண்டு பதினெட்டு, பதினெட்டு கூட்டல் பன்னெண்டு முப்பது, முப்பது கூட்டல் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு. சரி, அடுத்தது சும்மா செக் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம என்னடி கண்டு பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அடுத்த எதையும் எயிட்ல இருக்கா, இருக்கா இல்லையா, சும்மா எயிட். அடுத்த என்னது, தேர்டீன், கரெக்டா? அதுக்கு அடுத்தது 18. இப்ப பாருங்களேன், பதினெட்டுல இருந்து பதிமூணு போச்சுன்னா என்னது அஞ்சு, அப்ப இது என்னது பிளஸ் ஃபைவ், இது என்னது பிளஸ் ஃபைவ், எயிட் பிளஸ் ஃபைவ் தேர்டீன், தேர்டீன் பிளஸ் ஃபைவ் எயிட்டீன். பதினெட்டுல இருந்து பதிமூணு போச்சுன்னா அஞ்சுன்னு வந்துச்சு. ஏன்னா கழிச்சு பாக்குறது தான் எவ்வளவு கூட்டினாங்கன்றது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ எட்டு கூட்டல் அஞ்சு பதிமூணு, பதிமூணு கூட்டல் அஞ்சு பதினெட்டு. சோ ஆன்சர் என்ன இதுல, முப்பது. புரிஞ்சுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அடுத்தது நூத்தி அறுபத்தஞ்சு, நூத்தி நாற்பத்தி ஆறு பேர்ல, நூத்தி பதினாறு, நூத்தி அஞ்சு, ஒன் சிக்ஸ்டி ஃபைவ், ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ், இன்க்ரீசிங்ல தான் போகும். சோ அடிஷன் பண்ணி பார்ப்போமா, சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கணுமா? டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டு போகல, டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. அப்ப சப்ராக்ஷன் தான். அப்ப 165, நூத்தி அறுபத்தஞ்சு கழித்தல் நூத்தி நாற்பத்தி ஆறு, எவ்வளோடா கண்ணா வரும் இங்க? ஒன்பது. ரைட் ஆயிடுது, பதினஞ்சுன்னு ஆயிடும், அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒண்ணு, அப்ப ஒன்பது. சோ இதுலேருந்து இது என்ன, அது மைனஸ் பத்தொன்பது, மைனஸ் பத்தொன்பது. சோ இங்க இருந்து இங்க எவ்வளவு கழிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஒன்னா மைனஸ் பதினெட்டுன்னு வரலாம், இல்ல மைனஸ் பதினேழுன்னு வரலாம், என்னன்னு வரலாம். இப்ப இதுல இந்த சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம், இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? அப்ப நூத்தி பதினாறு மைனஸ் நூத்தி அஞ்சு, சரியா, எவ்வளவு, ஒன்னு ஒன்னு, மைனஸ் பதினொன்னு. புரியுதா? ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் நைன்டீன், ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ். வி வோன்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் திஸ், பட் வைல் யூ ஆர் டூயிங் த சப்ராக்ஷன் ஹியர் ஹியர் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட், பிகாஸ் ஹியர் வாட் இட் இஸ் கம்மிங் வி டோன்ட் நோ வெதர் இட் இஸ் மைனஸ் எயிட்டீன் ஆர் மைனஸ் செவன்டீன். நவ் ஐ ஃபவுண்ட் அவுட். இங்க பாருங்க, ஆட் நம்பரா வருதா, பத்தொன்பது பதினொன்னு, ஒற்றை எண்களா வருதா? அப்ப நான் சும்மா நான் ஒரு க்ளூ வச்சு பாக்குறேன், பத்தொன்பதுன்னு அடுத்தது என்னது, பதினேழு, ரைட்டா? அடுத்தது என்னது, ரெண்டு குறைஞ்சிருக்குதா, பதினேழுன்னா எவ்வளவு நமக்கு, ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீனா, அப்ப எவ்வளவு வரும், இங்க த்ரீயா, இங்க என்னது சிக்ஸ்டீன், ரைட்டா? அப்ப என்ன வரும், நைன் டூ, ஒன் டுவெண்ட்டி நைன். ஆ, ஒன் டுவெண்ட்டி நைன் இருக்கு ஆன்சர்ல, ரைட்டான ஆனா செக் பண்ணிக்கணுங்க, ஒன் டுவெண்ட்டி நைன். அடுத்தது இங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும், இங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். என்னது ஒன் டுவெண்ட்டி நைன்னா இங்க என்ன ஆன்சர் வந்திருக்குது, ஒன் சிக்ஸ்டீன் வந்திருக்குது, புரியுதுங்களா? அப்ப ஒன் சிக்ஸ்டீனை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, ரைட்டா? அப்ப என்ன வருது இங்க, மைனஸ் தேர்டீன் வருது. இங்க என்ன வருது, மைனஸ் தேர்டீன், பதிமூணு வருது. ஆக்சுவலா நம்ம என்ன போட்டுக்கணும், பத்தொன்பது பதினேழு பதினஞ்சுன்னு வந்திருக்கும், ஆனா இங்க என்ன வருது, பதிமூணுன்னு வருது. அதுக்காக தான் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும்ன்றது. அடுத்து என்ன வந்திருக்குது, பதினொன்னு வந்திருக்கு. அப்ப இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்றத பார்க்கணும் நம்ம. பாருங்க, டூ டூவா வந்திருக்குது, அதெல்லாம் இதுல எவ்வளவு வந்திருக்குது, இங்க என்ன வந்திருக்குது,
மைனஸ் பத்தொன்பது மைனஸ் பதினேழு மைனஸ் பதிமூணு இதுதான் ஆன்சர் வருது. 129 தான் வருது ஆன்சர். இங்க பாருங்க ரெண்டா, இங்க என்ன வந்திருக்குது நாலு, இங்க பிளஸ் நாலு, இங்க பிளஸ் ரெண்டு, ரெண்டு வந்து இதாயிருக்கு, இங்க நாலு, இங்க என்னது பிளஸ் ரெண்டு அப்படி வந்திருக்கு, ரெண்டு நாலு ரெண்டு, அப்ப அடுத்தது நாலுன்னு வருமா இருக்கும். புரியுதாடா? அதனால ஆட் நம்பர்னு எடுத்து பதினஞ்சு எடுத்துட கூடாது. ஏன்னா இங்க எனக்கு க்ளூ கிடைச்சது 129 கிடைச்சிருச்சு, 129 க்ளூ கிடைச்சிருச்சு, அதனால அதுக்கேத்த மாதிரிதான் பண்ணணும். புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியாடா கண்ணா? அப்ப இதுல என்ன ஆன்சர் நமக்கு? டூ, இதுல தேர்ட்டி, இதுல பிப்டி, இதுல 342, இதுல 129, ரெண்டு முப்பது ஐம்பது, 342, 129. புரிஞ்சுதாடி கண்ணே? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இதை கழிக்கும் போது மைனஸ் பத்தொன்பது இருந்துச்சு, இது வந்து இதைதான் கண்டுபிடிச்சோம் மைனஸ் பதினொன்னு. அதுக்கப்புறம் இங்க வைக்கும் போது ஆட் நம்பர்னு தான் நான் எடுத்தேன், ஒற்றைன்னு தான் எடுத்தேன் பதினேழுன்னு. ஆனா இந்த நம்பரை கண்டுபிடிச்ச உடனே தான் இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருப்பேன்னா இங்க பதினஞ்சுன்னு போட்டிருப்பேன், பிப்டீன்னு போட்டிருப்பேன். ஆனா இந்த நம்பரை கண்டுபிடிச்ச உடனே இது ஆன்சர்ல இருந்துச்சு, மத்த எந்த நம்பருமே இதுல சூட் ஆகல. அதனால இப்ப கண்டுபிடிக்கும் போது நம்மளால கரெக்டா இது மைனஸ் பதிமூணுன்னு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. புரியுதாடி கண்ணே? புரியுதா புரியலையா? அப்ப இது என்னன்னா 129 மைனஸ் 13 ஈக்குவல் டு 116. சரியா?